கோவையில் தன்னிடமிருந்து நகை மற்றும் பணத்தை பிடுங்கிக் கொண்டு தனது மகள்கள் துரத்திவிட்டதாக மூதாட்டி ஒருவர் ஆம்புலன்ஸில் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். கோவை மாவட்டம் துடியலூரை அடுத்த பன்னிமடை பகுதியைச் சேர்ந்தவர் சரோஜினி. இவர் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த புகாரில் தனது கணவர் பெயரில் உள்ள வீட்டை தனது மூத்த மகள் பாக்கியலட்சுமி மற்றும் இளைய மகள் மோகனா ஆகியோர் ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தன்னிடமிருந்து 17 பவுன் நகை மற்றும் 550,000 பணத்தையும் பிடுங்கிக் கொண்டு தன்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டனர் எனவும் குறிப்பிட்டுள்ளாா்.